Light me ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் சர்க்கரை நோய் உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் பீதியை கிளப்பி ஆரோக்கியத்தை கெடுத்து மனதில் பெரிய கவலையை உருவாக்கக்கூடிய நோயாக இருக்கிறத ஒரு முப்பத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்று திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் என்ன சந்தித்தார் முப்பத்தி நான்கு வயது தான் குடும்பத்தோடு மூன்று நான்கு பேர் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் தீர்க்க முடியாத நோய் ஏற்பட்டது போல் மிகுந்த கவலையோடு என்னை வந்து சந்தித்தாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலை அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கு சுகர் வந்துருச்சு சார் அப்படின்னார் எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா இதில் என்னப்பா கவலைப்படுறதுக்கு இருக்குது வயசு குறைவாக இருக்குது முறையான பயிற்சி முறையான ஆயுர்வேத சிகிச்சை இருந்தாலே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு வழிமுறைகள் இருக்கே ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் சர்க்கரை நோய் ப வந்துருச்சுன்னா நான் வந்து சாப்பிட முடியாது எனக்கு வந்து கண் பார்வை பாதிக்கும் எனக்கு சிறுநீரகம் பாதிக்கும்னு நிறைய விஷயங்கள் என்னை பயமுறுத்துகிறது அப்படின்னு அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருந்த எல்லாருமே இன்றைக்கி இதுதான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருடைய மனநிலையாக இருக்கிறத பார்க்கணும் சர்க்கரை நோயை பற்றி நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மை பயமுறுத்துவதாகவே இருக்கிறத பார்க்கணும் இதனாலேயே பயத்தின் காரணமாகவே கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு நான் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்கிற குழப்பத்தோடவே நம்முடைய வாழ்நாள் கழிந்து விடுவதையும் பார்க்கிறோம் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் நான் சொல்லக்கூடிய பத்து பொருட்கள் இந்த பத்து பொருட்கள் உங்களுடைய உணவில் உங்களால் தினசரி சேர்க்க முடியுமேயாயின் இன்றைக்கி பொதுவாக அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இருந்தாலும் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மால் சேர்க்க முடியுமேயாயின் சர்க்கரை நோயை பற்றி ஒரு சதவீதம் கூட நீங்கள் கவலை இல்லாமல் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படி என்ன அந்த பத்து பொருட்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா முதலிடத்தில் இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் வெந்தயத்திற்கு இணையான வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த இருபது வகையான சர்க்கரை நோயாக இருந்தாலும் கூட வெந்தயத்திற்கு இணையாக சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மருந்து ஒரு உணவு இருக்குமா கேள்விக்குறிதான் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்களேன் அரிசி சார்ந்த உணவுகள் நாம் எதை செய்தாலுமே உதாரணத்துக்கு இட்லி தோசை இதுதான் நாம் செய்யக்கூடிய அரிசி சார்ந்த முக்கியமான ஒரு உணவு அரிசிக்கு மாவரைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கைப்பிடி நிறைய வெந்தயத்தை அதில் போட்டு அரைத்திருக்கிறத பார்க்கலாம் ஏனால் அரிசியினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை பாதிப்பை தடுப்பதற்கு இயற்கையாகவே அதில் வெந்தயம் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம் தமிழ் வழக்கமாக இருந்திருக்கிறது இன்றைக்கு நிறைய நாகரீக மாறுபாடுகள் ஏற்பட்ட பிறகு வீட்டில் மாவரைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இட்லி சாப்பிட்டால் கூட சர்க்கரை முன்னூரில் நிற்கிறத பார்க்குறோம் என்ன செய்யணும் ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் வெந்தயம் இன்றைக்கி நம்ம ஐம்பது கிலோ நீங்கள் இருக்கீங்கன்னா ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்துங்க இந்த ஐம்பது கிராம் வெந்தயத்தை மூன்று இரவு தண்ணீரில் ஊற வச்சு வச்சுருங்க நான்காம் நாள் காலை முளைக்கட்டி அழகாக முளைத்து வந்திருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை உணவாக அப்படியே மென்று காலை உணவாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது வேக வைத்து சுண்டல் போல காலை பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க ஆனால் ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் வெந்தயம் சாப்பிடணும் வாரம் இரண்டு முறை மூன்று முறை இதை செய்யுங்க உங்களுடைய சர்க்கரை வேகமாக கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும் அதைவிட முக்கியமாக சர்க்கரையினால் ஏற்படுகின்ற கால் எரிச்சல்கள் சர்க்கரையினால் ஏற்படுகின்ற பார்வையில் ஏற்படுகின்ற மந்தமான ஒரு சூழல் உடல் சோர்வு இவை அனைத்துமே குறையிறத பார்க்கலாம் ஸோ முதலாவது விஷயம் வெந்தயம் இரண்டாவது கருவாப்பட்டை சின்னமன் பார்க்குன்னு சொல்லுவோம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கருவாப்பட்டையில் இருக்கக்கூடிய அமில மூலக்கூறுகள் நேரடியாக உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துகிறது இந்த அதிகப்படுத்தக்கூடிய குணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளுமே இயற்கையில் உணவாக சர்க்கரை நோய்க்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒன்றாக இந்த சினமன் பார்க்குன்னு சொல்லக்கூடிய கருவாப்பட்டை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் காலையில் நம்ம வீட்டில் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கா ஒரு மூன்று கிராம் அளவுக்கு கருவாப்பட்டையை அந்த டீலையே போட்டு கொதிக்க வச்சுக்கூடிய இல்லை அது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா ஒரு முப்பது மில்லி பாலில் கருவாப்பட்டையை போட்டு நன்றாக கலந்து அதை சாப்பிடுங்க ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கருவாப்பட்டையை நீங்கள் உங்களுடைய வழக்கமான மருந்துகளோடு சேர்த்து கொஞ்சம் எடுத்து பாருங்க கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய சர்க்கரை கூட மிகப்பெரிய அளவில் கட்டுப்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இந்த கருவாப்பட்டையை நம்ம சொல்ல முடியும் மூன்றாவது இன்றைக்கு கிராம்புன்னு சொல்லக்கூடிய லவங்கம் இந்த கிராம்புடைய முக்கியமான குணம் என்னென்னா உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களில் உணவு நொதித்தல்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சாப்பிடும்போது நாச்சத்திற்கு உணவை சாப்பிட்றோம் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றோம் கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றோம் சைவம் சாப்பிட்றோம் அசைவம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி எல்லாமே வயிற்றுக்குள்ளே போகுது இல்லையா இந்த வயத்துக்குள்ளே அந்த உணவு முறையாக நொதிக்கப்பட்டால்தான் சிறுகுடல் பெருகுடலுக்குள் பெருகுடலுக்குள் செல்லும்போது அந்த சத்துக்களை உடல் உறிஞ்ச முடியும் இல்லைனா உறிஞ்ச முடியாது இல்லையா இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய அமிலங்கள் மிகப்பெரிய அளவில் வயிற்றுக்குள் சென்று வயிற்றில் அது சுரக்கக்கூடிய அமிலங்களை தூண்டி உணவு நொதித்தலுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கிராம்பை தினசரி ஒரு இரண்டு கிராம்பு உணவில் நம்ம சேர்த்தோன்னாலே உணவு நொதித்தல்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கரெக்டாக நடக்கும் அப்போ நமக்கு சுகர் வேகமாக குறையறத நம்ம பார்க்க முடியும் நான்காவது விஷயம் பொதுவாகவே நம்ம உணவில் இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை இன்றைக்கி கறிவேப்பிலை இல்லாத ஒரு உணவு நம்மளுடைய தமிழ் சமையலில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லையா அது சாம்பார் ஆகட்டும் ரசமாகட்டும் சைவமாகட்டும் அசைவமாகட்டும் எது செய்தாலுமே கறிவேப்பிலை இல்லாத ஒரு உணவு கிடையாது துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் தான் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக பிரதானமானது சித்த மருத்துவ முறையோ ஆயுர்வேத மருத்துவ முறையோ யுனானி மருத்துவ முறையோ எதாக இருந்தாலும் இந்த கொள்கையில் எந்த மாறுபாடும் கிடையாது கசப்பு சுவை துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கு காயக்கல்ப மருந்தாகவே பயன்படுறதை பார்க்கிறோம் அந்த வகையில் கருவேப்பிலை தினசரி ஒரு இருபது கருவேப்பிலை இலைகளை அரைத்து விழுதாக உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறைந்து உடல் ஆரோக்கியமடைகிறதை பார்க்க முடியும் ஸோ நான்காவதாக கறிவேப்பிலை ஐந்தாவது இன்றைக்கு நம்ம வீட்டில் சமயக்கட்டில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பொருள் இது இஞ்சி இஞ்சி சர்க்கரையை கட்டுப்படுத்துமா நிச்சயமாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அமிலங்களை ஊக்குவிக்கக்கூடிய சக்தி இஞ்சிக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய சமையலில் இஞ்சி சேர்த்து சமைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டதை பார்க்குறோம் ஒரு காலத்துலலாம் நீங்கள் நல்ல ஒரு சைவ ஓட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க போடக்கூடிய அந்த சாம்பார்லேயே பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டுகள் மிதந்து வருவதை பார்க்க முடியும் இன்றைக்கெல்லாம் இஞ்சிலாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல கா ஜிஞ்சர் பேஸ்ட் கார்லிக் பேஸ்ட் நேராக பேஸ்ட்டு தான் போடுறோம் இன்றைக்கு இஞ்சிய உணவில் சேருங்க பாரம்பரிய தமிழ் உணவான பொங்கல் இன்றைக்கு பொங்கலை விட சிறப்பான உணவு என்ன இருக்க முடியும் காலை நேரங்களில் பொங்கலில் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய புரதம் சார்ந்த விஷயங்கள் அதில் சேர்க்கக்கூடிய நெய் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் ஜீரகமும் மிளகும் இஞ்சியும் சேர்ந்த விஷயங்களோடு சாப்பிடும்போது ஒரு கம்ப்ளீட் டயட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் அடையிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுக்கு முக்கியமாக நமக்கு உதவி செய்யக்கூடியது இஞ்சி இஞ்சிய உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் இஞ்சிய சட்னி சாம்பார் நாம் செய்யக்கூடிய உணவுகளில் நேரடியாக எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ இஞ்சியை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆறாவது பூண்டு பூண்டை கூட இன்றைக்கு சேர்க்காத சமூகமாக நாம் மாறிவிட்டோம் ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களில் குறைந்தது ஒரு கிலோ பூண்டாவது புழங்கக்கூடிய பழக்கம் இருந்ததை பார்த்தோம் இன்றைக்கெல்லாம் கார்லிக் பேஸ்ட் வாங்கி நம்ம போகிறோம் அந்த பேஸ்ட்டு வந்து உண்மையிலே பூண்டா இல்லையான்னு கூட நம்மில் பல பேருக்கு தெரிவது கிடையாது பூண்டு எப்படி சார் சர்க்கரையை குறைக்கும் பூண்டு செரிமானத்தை தூண்டும் ஆயுர்வேத முறைப்படி பார்த்தோன்னா சர்க்கரை நோயிங்கிறது என்ன அமிலம் சுரக்கக்கூடிய சிரமங்கள் மட்டும் கிடையாது செரிமானமாகக்கூடிய உணவுகள் முறையாக நொதிக்கப்பட்டு அரைக்கப்பட்டு கரைக்கப்பட்டு பெரிய பெரிய மூலக்கூறுகள் சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு உடலுக்குள் நடக்கின்ற மாற்றங்கள் தான் சீரணம்னு சொல்கிறது இதை தூண்டி சரி செய்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தான் இஞ்சியும் பூண்டும் முறையான முறையில் நம்ம உணவில் இருக்குமேயானால் நம் உடல் ஆரோக்கியம் அடைவதையும் நம்ம பார்க்க முடியும் சர்க்கரை நோய் குறைவதையும் நம்ம பார்க்க முடியும் ஏழாவது இன்றைக்கு துளசி துளசியை போன்று வேகமாக சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம் எப்படி துளசிக்கும் சர்க்கரைக்கும் என்ன சம்பந்தம் சர்க்கரை நோயை குறைப்பதற்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளில் முக்கியமான ஒரு முயற்சி என்னென்னா அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடுவோமேயானால் நம்முடைய சர்க்கரை நோய் மட்டுமல்ல சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் வேகமாக குறைந்து விடுகிறது இது நாம் அனைவருமே ஒத்துக்கொள்ள ஒரு விஷயம்தான் இல்லையா இந்த துளசியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு சுலபமாக கை கெட்டக்கூடிய தூரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாயும் ஒரு ஒரு உணவுப் பொருள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு தானே துளசி மிகப்பெரிய அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகளை கொண்டிருக்கிறதுனால சர்க்கரையை குறைப்பதற்கு நேரடியாக அல்ல என்றாலும் மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் எட்டாவது இன்றைக்கு உணவில் எந்த அளவுக்கு நாம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் குறிப்பாக நெய் சார்ந்த உணவுகளை திட்டமிட்டு சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோய் குறைவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோயை குறைப்பதற்கு கொழுப்பு சார்ந்த உணவு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு முறை பிரபலமாகிக் கொண்டு நம்ம சமூகத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அதாவது அரிசி உணவுகளை தவிர்த்து கோதுமை உணவுகளை தவிர்த்து புரதம் சார்ந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுகின்ற ஒரு உணவு முறை பாலியோன் சொல்லக்கூடிய பெயரில் அது இருக்கிறத பார்க்குறோம் இந்த உணவு முறையை பெரும்பாலும் பின்பற்றுபவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரை நோய் எனக்கு கட்டுப்பாடாகிவிட்டது உடல் எடை எனக்கு மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டதுன்னு சொல்கிறத பார்க்குறோம் அவங்க சாப்பிட்ற உணவில் பெரும்பாலும் அசைவ உணவுகள் மிக அதிகமாக இருக்கிறதும் கொழுப்பு சார்ந்த உணவுகள் மிக அதிகமாக இருக்கிறதையும் பார்க்குறோம் இது எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக உடலுடைய இயக்கத்திற்கு உடலுக்கு தேவையான சக்தியை உடல் கொழுப்பு அமிலங்களிலிருந்து மட்டும்தான் பெற முடியும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் கிரகிக்கப்பட்டு அவை உடலுடைய இயக்கத்திற்காக செலவிடப்படுறத பார்க்குறோம் ஆனால் சர்க்கரை நோய் ஏற்படும் போது என்ன ஆகும்னா ஒன்று நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேர முடியாமல் வெளியில் போகும் உடல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து கரைத்து அதை செயல்பட தேவையான சத்துக்களாக மாற்றும் போது உடல் இழைத்து கொண்டே போய் உடல் பலவீனமடைந்து விடுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா இதை மாற்றக்கூடிய நேரடியான கொழுப்பு அப்படின்னு பார்க்கும்போது நெய் இன்றைக்கு சர்க்கரை நோயை குறிப்பாக இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குறைய வேண்டுமானால் அதற்கு நேரடியாக நாம் சாப்பிட வேண்டியது நெய் நெய் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா கிடையாது சர்க்கரை நோயை அளவாக திட்டமிட்டபடி நாம் ஆனால் சர்க்கரை நோய் வேகமாக குறைந்து போவதை நாம் பார்க்க முடியும் ஒன்பதாவது வேப்ப இலை வேப்ப இலையை இன்றைக்கு நம்ம வீட்டு தோட்டங்களில் வீட்டு முன்னாடிலாம் வேப்ப இலை இருந்த காலத்தில் நான்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் என்னுடைய பாட்டனாருக்கு சர்க்கரை நோய் இருந்தபோது எங்கள் வீட்டு கொள்ளையிலேயே வேப்ப மரம் இருக்கும் காலை ஏழு மணிக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா எங்கள் பாட்டியார் ஒரு பத்து வேப்ப இலையை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு விழுதாக அவருக்கு கொடுப்பாங்க கூட கொஞ்சம் மஞ்சளும் மிளகும் வைத்து கொடுப்பாங்க அவருடைய சர்க்கரை கடுமையாகாமல் நீண்ட காலம் அவர் ஆரோக்கியமாக இருந்ததற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது எதுன்னு கேட்டிங்கன்னா வேப்ப இலை தான் வீட்டில் வேப்ப இலை இருக்கணும் டெய்லி ஒரு பத்து இலை அது கூட கொஞ்சம் மஞ்சள் ஒரு மிளகு வைத்து அரைத்து காலை வெறும் வயிற்றில் அதை சாப்பிடுங்க யோக பயிற்சிகளுக்காக செல்லக்கூடிய அனைவருமே இன்றைக்கு காலையில் மஞ்சளும் வேப்ப இலையும் சாப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேப்ப இலையை சொல்லலாம் கடைசியாக இருந்தாலும் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கை மருந்துகள் சார்ந்த ஒரு மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதலிடத்தில் இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் இன்றைக்கு தினசரி உணவில் ஐந்து கிராம் அளவுக்கு மஞ்சள் அது கூட ஒரு கிராம் அளவுக்கு மிளகையும் சேர்த்து சாப்பிடும்போது கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயும் கட்டுப்பட்டு விடுவதை பார்க்க முடியும் ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மா சென்னையில் என்ன பார்ப்பாங்க ரெகுலராக அவங்க சுகர் பார்த்திங்கன்னா எப்போவுமே முந்நூற்றி ஐம்பது நானூறு முதல் முறையின் இடத்தில் வரும்போது அவங்க சர்க்கரை வந்து ஒரு நாளைக்கு நாற்பது யூனிட் இன்சுலின் போட்ட பிறகு அவங்களோட சர்க்கரையுடைய அளவு பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது இருந்தது என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு மருந்து எது தெரியுமா வெறும் மஞ்சளும் மிளகும் தான் காலையில் எழுந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கு விழுதாக அரைத்து அது கூட நாலு மிளக வச்சு சாப்பிடுங்க அதே போல் மாலை ஒரு நேரம் அவங்க எல்லாருக்கும் பயம் நான் இன்சுலின் போட்டுட்ருக்கேன் நான் வந்து ஆயுர்வேத மருந்து எடுத்துக்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோடு வந்தாங்க முதல் மாதம் உணவு பட்டியலோடு நான் கொடுத்தது வெறும் இதை மட்டும்தான் கரெக்டாக முப்பது நாள் சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய சர்க்கரை அப்படியே குறைந்தது இருநூறுக்கு வந்துன்றதை பார்த்தோம் உதவி செய்தது இதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தான் ஸோ இன்றைக்கு மஞ்சள் முறையான வகையில் உணவில் சேர்க்க முடியுமேயின் சர்க்கரை நோய் வேகமாகவே கட்டுப்படுத்திவிடுவதை பார்க்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க மஞ்சள் ஆகட்டும் பட்டை கிராம்பாகட்டும் கருவேப்பிலை ஆகட்டும் இஞ்சி ஆகட்டும் பூண்டாகட்டும் இது எல்லாமே நம்ம உணவில் உள்ள பொருட்கள் தான் என்னென்னா நம்ம எல்லாருமே கடந்த ஒரு இருபது வருடங்களில் பாரம்பரியமாக எவ்வாறு சமைக்க வேண்டும் ஆரோக்கியத்திற்கான என்ன உணவுகளை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு கலாச்சாரத்தை மறந்து போனதுனால தான் இன்றைக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த முடியாத நோயாகவும் குணப்படுத்த முடியாத நோயாகவும் அதீதமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோயாகவும் ஊனமாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகவும் இருக்கிறது பார்க்கும் இந்த பத்து விஷயங்களை முறையாக உணவில் சேர்த்து படி சமைத்து ஆரோக்கியத்தோடு நாம் சாப்பிட்டோமே ஆனால் சர்க்கரை நோய் மட்டுமல்ல தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல இருக்க எந்த நோயாக இருந்தாலும் கட்டுக்குள் வந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இந்த பத்து விஷயங்களை நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸாக உங்கள் உணவில் சேருங்க மூன்று மாதம் பொதுவாக சர்க்கரை நோய் கட்டுப்படுவதற்கு நமக்கு குறைந்தது இரண்டு மண்டலங்கள் தேவை நூறு நாட்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நூற்றி ஓராவது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் வந்து இந்த உணவுகளை நீங்கள் சேர்த்ததால் உங்களுடைய சர்க்கரை நோயில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உண்மையிலேயே இதை நூறு நாட்கள் முயற்சி செய்த பிறகு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க மேலும் இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்னோடு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கான விடையை எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம் தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட்களிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்தா ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளைப் பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஏழு ஏழு மூன்று நான்கு 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஐந்து பதினாறு கிளைகளுடன் தமிழகம் எங்கும்